ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن استقل الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بقولم إلا بل الله سبحانه وتعالى وكي سلامهم صلواتهم صلى الله عليه وسلم ورغل ميدهم சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆகும் அன்புக்குரிய சகோதரர்களே, அகீதாவுடைய பாடத்திலே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த பாடம் காற்றை திட்டாதீர்கள் என்ற ஒரு பாடம். இந்த காற்றை திட்டாதீர்கள் என்கிற ஒரு தலைப்பை அகீதாவுடைய பாடத்துக்குள்ள ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், காற்று என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் தான் வருது. அது நமக்கு நல்லதாக வந்தாலும் கெடுதியாக வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளையினால் தான் அது ஏற்படுது. அப்போ அந்த காற்றை திட்டும் போது என்ன செய்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துட்டதாக அர்த்தப்படுது. அப்போ அல்லாஹ்வுடைய செயற்பாட்டை எதுக்குறோம் நம்ம? எனவே தௌஹீது ருபூபியாவில் நாங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக, அதை மறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிறோம். தௌஹீது ருபூபியாவில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மறுப்பு செய்யக்கூடியவர்களாக, காற்றுக்கு திட்டக்கூடியவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய செயற்பாட்டை திட்டக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம், மாறிவிடுகிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, காற்றை திட்டக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் கொண்டு வராங்க. அதில் ஒரு ஹதீதை கொண்டு வராங்க. அது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத். அபுல் முன்தீர் உபை இப்னு கஅப் அல் ஹஸ்ரஜி அல் அன்சாரி. அந்த நபித்தோழர் வந்து குர்ஆனை அழகாக ஓத தெரிந்த ஒரு நபித்தோழராக இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்குள்ளேயே ரொம்ப அழகாக குர்ஆன் ஓதக்கூடிய ஒருத்தரில் இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்க, லா தசுப்பு ரீஹ, நீங்கள் காற்றை திட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஹதீஸ் நீளமாக வருது. அப்போ காற்றை திட்டாதீர்கள் அப்படிங்கிறது, இந்த தசுப்புங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதை பழித்து அதை திட்டி அதை ஏசுறதுக்காக வரக்கூடிய ஒரு வாசகம். ஏன் அதை தடுக்கிறாங்க, ஒமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் நம்முடைய கரங்கள் சம்பாதித்து கொண்டது தான், நம்மளை தான் நம்ம பழித்து கொள்ளணும். நமக்கு இப்படி வருதுன்னா நாம் என்ன செய்யலை, நல்லா நடக்கலை, நமக்கு நல்ல காரியம் இல்லை அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும்னா, நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல குறை வச்சிருக்கிறோம் என்று நம்மளை தான் நாங்கள் பழிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர, காற்றை பழிக்கக்கூடிய ஒரு வேலை நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ராஃப் 57வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்றால், ஒஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரன் பைன எதை ரஹ்மத்திஹி, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா அவனுடைய அருளுக்கு முன்னால், அருள் என்கிற அந்த மாறி மழை பெய்யக்கூடிய அந்த காலம் வருவதற்கு முன்னால் அவனே ஒரு நன்மாராயணமாக இந்த குளிர் காற்றை அல்லாஹு தஆலா தான் அனுப்பி வைக்கிறான். அந்த காற்று அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். ஹத்தா இதா அகல்லத் சஹாபன் சிகாலன், அது வந்து மேகத்தை பாரமுள்ள மேகத்தை அடுக்கடுக்காக மலை மேகத்தை பாரமான அந்த மலை மேகத்தை என்ன செய்து தள்ளி கொண்டு வருது. சுகுனாஹு
லிபலதின் மையத்தின், அந்த மேகத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், மரணித்து போன ஒரு ஊருக்கு மலையை கொண்டு வந்து பொழிய வைக்கிறோம். ஃபன்சல்னா பிகில் மா, கொண்டு வந்து அதிலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகிறோம் அப்படின்ற அல்லாஹாக்கு சுபஹானா தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ மே காற்று கொண்டு வர்றது நாங்கள், அந்த காற்று மேகத்தை தள்ளிக்கு வருது, அந்த மேகம் வந்து தேவையான மையத்து அதாவது பயிர் வச்ச இல்லாத நிலத்தில் கொண்டு வந்து ஒளிய வச்சு அதில் மழையை இறக்குறோம், தண்ணியை இறக்குறோம் அப்படின்னு அல்லாஹுக்கு சுபஹான தஆலா சூரத்துல் அஹ்ராஃப் 57வது வசனத்தில் சொல்லுவாங்க. அப்போ காற்றை தள்ளிக்கு வர்றது, காற்றை இயக்குறது அனுப்புறது அல்லாஹ். சூரா அல் ஹுஜர் 22வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது வஅர்சல்னா ரியாஹ லவாகிஹ, அல்லாஹுக்கு சுபஹான தஆலா தான் என்ன செய்கிறான், சினை உள்ள காற்றை அல்லாஹு தஆலா தான் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு அல்லாஹுக்கு சுபஹான தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், அதிலிருந்து நாங்கள் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி, அதிலிருந்து உங்களுக்கு நாம் தண்ணீர் புகட்டுகிறோம் என்று அல்லாஹுக்கு சுபஹான தஆலா நேரா அதே அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சூரத்து ரூம் 48வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹுல்லதி யுர்சிலு ரியாஹ ஃபதுதீரு ஸஹாபன் ஃபயபுஸுதுஹு ஃபிஸ்ஸமா, அவன்தான் காற்றை அனுப்பி வைக்கின்றான், அது என்ன செய்கிறது, மேகத்தை தள்ளி கொண்டு வருந்து அது ஃபயபுஸுதுஹு, அதை விரித்து விடுகிறது, அந்த மேகத்தை கலைத்து வானத்திலே ஃபிஸ்ஸமா வானத்திலே கைஃபயஷா அவன் நாடியவாறு அதை என்ன செய்து கலைத்து விடுகிறது. வயஜ்அலுஹு கிஸஃபன் ஃபதரல் வத்க யஹ்ருஜு மின் கிலாலிஹி, அது பிறகு அதனை பாரமாக தட்டு தட்டாக பாரமாக அரியாத் 41-42 வசனத்தில் சொல்லும் போது ஒஃபி ஆதின் இது அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், ஆது சமுதாயத்தில் மலட்டு காற்றை அவர்கள் மீது நாங்களே அனுப்பினோம் அப்படிங்கிறான். அப்போ மலைக்கு நல்லதுக்கு காற்று அனுப்புறதும் நாங்கள் தான், அல்லாஹ் தான் என்று சொல்கிறான். ஆது சமுதாயம் அல்லாஹுக்கு மாறு செய்த போது, ரசூலுக்கு கட்டுப்படாத போது அவங்களை அழித்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும்போது என்ன சொல்லான்னு சொன்னால், ஆது சமுதாயத்தில் இது அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், மலட்டு காற்றை நாம் அவர்களுக்கு அனுப்பினோம். மா ததரு மின் ஷையின் அத்தத் அலஹி இல்லா ஜாலத்துகர் ரமீம், அந்த காற்று முன்னால் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் அழித்து நாசமாக்காமல் விட்டு விடாது, எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கிவிடும் அப்படி என்று அல்லாஹாக்கு சுபஹான தஆலா சொல்லலாம். அதே மாதிரி அல் ஹாக்கா 7வது வசனத்தில் சொல்லும் போது சஹரஹா அலஹிம் சபா லயாலின் வ சமானியத்த ஐயாமின், 7 இரவுகளும் 8 பகலும் அந்த காற்றை நாமே அவர்கள் மீது இறக்கினோம், அந்த ஆது சமுதாயத்தில் நாங்களே அந்த காற்றை போக விட்டோம், சஹரனா அவனே அந்த காற்றை அனுப்பி விட்டான் அப்படின்ற அல்லாஹாக்கு சுபஹானா தஆலா சொல்லிட்டு ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா சரா, அது வந்து என்ன செய்து அவர்களை வேரோடு சாய்ந்த மரங்களை போன்று அவர்களை ஆக்கியது அப்படின்ற அல்லாஹாக்கு சுபஹானா தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் கமர் 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது இன்ன அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமி நஹரி நஹ்ஸின் முஸ்தமிர்வின், அந்த கடுமையான அந்த நாளில் தொடராக நாமே பலத்த சத்தத்தோடு அந்த காற்றை அனுப்பி வைத்தோம். தன்சிஉன்னாச கஅன்னஹும் அஜாசு நஹ்லின் முன்கயிரின், அவர்களை வேர் அறுந்த ஈச்சம் மரத்தை போன்று அவர்களை சாய்த்து விட்டது அந்த மலை அந்த காற்று அப்படின்னு, மக்களை அந்த அநியாயம் செய்தவர்களை அழிச்ச காற்றையும் நாங்கள் தான் அனுப்பினோம் அப்படி என்று அல்லாஹாக்கு சுபஹான தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். فَلَمَّا رَأَوْهُ عَارِضًا مُسْتَقْبِلَ أَوْدِيَاتِهِمْ قَالُوا هَذَا عَارِضٌ مُمْطِرُنَا, அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்து சூரத்துல் ஹக்கா 24வது வசனத்துல சொன்னான், அவர்களை அழிக்கக்கூடிய அந்த காற்று அவர்களிடத்துல வந்தபோது அவங்க சொன்னாங்களாம், நமக்கு மழை வரப்போகுதுன்னு சொன்னாங்களாம். அந்த காற்றை பார்த்தோன்னே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நமக்கு மழை வரப்போகுது, மழையை தரப்போகுது. பல் ஹுவ மஸ்தஜல்தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு காற்றல்லாது, அதுல கடுமையான வேதனை இருக்கிறது. துதம்மிரு குல்ல ஷையும் பி அம்ரி ரப்பிஹா, அந்த காற்றினுடைய இறைவனுடைய கட்டளையை ஏற்று
அது அத்தனையும் அழித்து விடக்கூடியதாக அது இருக்கிறது. பாஸ்பஹுலாயுரா இல்லா மசாக்கினும், அடுத்த நாள் அவர்கள் இருக்கவில்லை, அவர்களுடைய வீடுகள் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்களா, அவர்களை காணல, அப்படி காற்று அவர்களை அழிச்சு. அப்ப இதெல்லாமே வந்து என்ன செய்யுது, காற்று வந்து செய்யுது. அப்ப காற்று அனுப்பினது அல்ல, அது அழிவுக்காக வந்தாலும் புசல்லாம் வந்து இன்னைக்கு நாங்க கேள்விப்படுறோம் சில நாடுகளில் புசல் காற்று, காற்று வந்து வீடுகளை கூரைகளை பறக்க வைக்குது, மரங்களை சாய்த்துடுது, மனுஷன் பல முடியாம பண்ணுது. நல்ல காற்று தான், ராகத்தான காற்று தான், அது மெதுவா வரும்போது நமக்கு அது ஒரு பறக்கத்தா இருக்கும், அதுவே கொஞ்சம் வேகமா வந்தா நமக்கு அது முசீபத்தாயிடும். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் அதை அனுப்புறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அப்ப இந்த காற்று வரும்போது நம்முடைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஆரவா போன காற்று, நாசமா போன காத்து, ஏன் தான் வீசுதுன்னு தெரியா, இடி விழுந்த காத்து, இப்படி எல்லாமே நினைச்சுவாங்க, காற்றை திட்டுவாங்க. காற்றை திட்டக்கூடாது, ஏன், அதை அனுப்பினது அல்லாஹ். அல்லாஹ் அனுப்பியிருக்கும் போது அதை திட்டினா எப்படி அர்த்தமாகுது, அல்லாஹ்வை ஏசுற மாதிரியான ஒரு காரியமாக இது என்ன செய்யுது போகுது. அப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஸ்புர் ரீஹ், நீங்க காற்று திட்டாதீங்க, ஃபைதா ரைது மா தக்ரஹூன், நீங்க வெறுக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் கண்டால், காற்று சும்மா சாதாரணமா எப்பவுமே காற்று வீசுது, ஒரு நாளைக்கு நாங்க பயப்படுறோம் இந்த காற்று நமக்கு இப்படி ஆகுது, நீங்க வெறுக்கக்கூடியதை பார்த்தால், சில நேரம் கொடல நேரத்துல காத்து வீசினா கூட நம்மளோட விளைச்சலுக்கு பிரச்சனைன்னு விவசாயிகள் பயப்படுவாங்க, இந்த நேரம் காத்து கூடாது, இந்த நேரம் காத்து இருக்க கூடாது, இல்லாட்டி என்ன விளைஞ்சி முடிஞ்சது பிறகு காத்து கடுமையாஞ்சா நெல்லு கொட்டுன்றோம், அப்ப இந்த நேரம் காத்து கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றை தடுக்கலாமா, ஒன்றும் செய்ய முடியாது. காற்றுல நீங்க ஆயத்து மாத்தக்கிறோன், நீங்க வெறுக்கக்கூடிய ஒன்றை இந்த காற்றுல நீங்க பார்த்து விடுவீர்களாக இருந்தால், நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கோங்க, என்ன சொல்லுங்க, ஒரு துவா சொல்லி தராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காற்று பயங்கரமா இருக்குது, கூரையை கலப்பிடும் போல இருக்குது, நமக்கு பெரிய ஒரு நாசம் வந்துடும் போல இருக்குது, இது நமக்கு அழிவை தந்துடும் போல இருக்குது, அப்படி நீங்க பயப்படுற மாதிரி வெறுக்கிற மாதிரி ஒன்றை நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க, அல்லாஹுமா இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதிஹிரே, யா அல்லாஹ், இந்த காற்றுல இருந்து நாம் உன்னிடத்துல என்ன நல்லதை கேட்கிறோம், இந்த காற்றுல உள்ள நல்லத நாம் உன்னிடத்துல கேட்கிறோம், வஹைரி மா ஃபீஹா வஹைரி மா உமிரத் பிஹி, அந்த காற்றுல உள்ள நலவையும் கேட்டு அந்த காற்று எந்த நலவுக்காக ஏவப்பட்டதோ அதையும் நாம் உன்னிடத்துல கேட்கின்றோம், வநஊது பிக்க மின் ஷர்ரி ஹாதிஹி ரீஹ், இந்த காற்றின் கெடுதியிலிருந்து நாம் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறோம், வஷர்ரி மா ஃபீஹா, இந்த காற்றுல உள்ள கெடுதியை விட்டு நாம் பாதுகாவல் தேடுகிறோம், வஷர்ரி மா உமிரத் பிஹி, எந்த ஒரு கெடுதிக்காக இது ஏவப்பட்டதோ அல்லாவினால் உன்னால எதுக்கு இது ஏவப்பட்டுச்சு அந்த கெடுதியிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாவை கொண்டு இந்த காற்றுல உள்ள நலதையும் கேட்டு கெடுதியிலிருந்து பாதுகாவல் தேடுங்க. அப்படி திருமிதியில வரக்கூடிய இந்த ஹதீதை நாங்க 2282 ஹதீதாக நாங்க பார்க்கலாம். இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்னங்க இந்த ஹதீதை என்ன செய்யறாங்க, ரிவாயத்து செய்யறாங்க. எனவே காற்று நாங்க திட்டக்கூடாது, காற்று வீசும்போது அதில் பயம் நமக்கு வந்துட்டேன்டா யா அல்லாஹ், இந்த காற்றில் உள்ள நல்லதை நான் கேட்குறேன், இந்த காற்று இந்த காற்றின் நல்லதையும் இந்த காற்றில் உள்ள நல்லதையும் இந்த காற்று எந்த நல்லதுக்கு ஏவப்பட்டதோ அதையும் நான் உன்னிடத்தில் கேட்குறேன். ரெண்டாவது என்ன, இந்த காற்றின் கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுறேன், உன்னை கொண்டு இந்த காற்றின் கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், இந்த காற்றில் உள்ள கெடுதியை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், இந்த காற்று என்ன கெடுதிக்கு ஏவப்பட்டுச்சோ அந்த கெடுதியை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இந்த அர்த்தத்தில் அந்த துவாயனை செய்து இருக்குது. நாங்கள் காற்று பலமாக வீசும்போது அப்படியாக நாங்கள் என்ன செய்கிறது, துவா கேட்கறது, அதுதான் அந்த பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கொண்டு வராங்க. அடுத்தது என்ன, அடுத்த ஒரு வசனத்தை கொண்டு வராங்க, அடுத்த தலைப்பாக ஒரு வசனத்தை கொண்டு வராங்க, ஆல இம்ரான் 154 வசனம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், யலுன்னுன பில்லாஹி கைரல் ஹக்கி லன்னல் ஜாஹிலியா, அல்லாவை கொண்டு அவர்கள் உண்மை அல்லாத ஜாஹிலிய காலத்து எண்ணத்தை போன்று எண்ணுகின்றார்கள், யகூலுன ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷையின், அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஹல்லனா மினல் அம்ரி, இந்த மார்க்கத்திலிருந்து இந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், சகல காரியங்களும் அல்லாஹ்வுக்குரியதே என்று நபியே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் சூரா ஆல இம்ரான் 154வது வசனமாக இந்த வசனம் என்ன செய்து வருது. அப்ப இது வந்து முனாஃபிக்குகளுடைய ஒரு விஷயத்தை தடுத்து தான் இது வருது. கெட்ட எண்ணத்தை கொண்டு வர, அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணத்தை கொண்டு வர்றது தௌஹீதுல உள்ளது. அல்லாஹ்வை பற்றிய கெட்ட எண்ணத்தை கொண்டு வர்றது, அது தௌஹீதுல ஒரு தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் பற்றிய ஒரு நிராகரிப்பு, அது அல்லாஹ்வை பற்றிய விஷயத்துல ஒரு குஃப்ரு வந்துடுது. அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாங்கள் தவறா நினைக்கிறது. அப்ப அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணங்களை என்ன செஞ்சிடாதீங்க, கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறத இங்க வருகுது. அப்ப இந்த விஷயம் வந்து ஆல இம்ரான்லையும் சூரா அல் ஃபத்ஹிலையும் இந்த வசனம் இதே மாதிரியாக வரக்கூடியதை பார்க்கலாம். சூரா அல் ஃபத்ஹில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், அல்லான்னீன்ன பில்லாஹி லன்னஸ்ஸௌஇ அலைஹிம் தாயிரத்து சௌ. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு மோசமான எண்ணத்தை எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மோசமான எண்ணம் லன்னு சௌ என்ற ஒரு வாசகமும் லன்னல் ஜாஹிலியா என்ற இன்னொரு வாசகமும் வருது. ஆலயின்றான் அல்லாஹ் லன்னுல் ஜாஹிலியான்னு சொல்லலாம். ஜாஹிலிய காலத்து எண்ணம், ஜாஹிலிய காலத்து எண்ணம் என்றால் என்ன, ஜாஹிலியத்து கால மக்கள் அறிவற்ற தனத்தில் அல்லாஹ்வை பற்றி பிழையான எண்ணத்தை கொண்டு வந்தாங்க, அது ஒன்று. அடுத்தது முனாபிக்குகள் வந்து மோசமான எண்ணத்தை கொண்டு வந்தாங்க. முனாபிக்குகளே வாரத்துக்கு முன்னால ஜாஹிலிய காலத்து மக்கள் அல்லாஹ்வை பற்றி பிழையாணினாங்க. அதே மாதிரி முனாபிக்குகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய பிழையான எண்ணத்தை கொண்டு வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது லன்னு சௌ என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹு 6வது வசனத்துல சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நல்ல எண்ணம் வைக்கணும், அல்லாஹ்வை பற்றி என்ன செய்யக்கூடாது, பிழையான எண்ணங்களை வைக்கக்கூடாது, அது நல்ல எண்ணத்தை தான் வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்க்க போய் கேட்குறாங்க, கைஃப தஜிது ஹாலக்க, உங்களோட நிலைமையை நீங்கள் எப்படி உணர்றீங்க என்று அந்த நபித்தோழர்கிட்ட கேட்டபோது அந்த நபித்தோழர் சொல்கிறார், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தை நினைச்சா அல்லாஹ் தண்டிச்சிருவானோங்கிற ஒரு பயம் இருக்குது, ஆனால் அல்லாஹ் மன்னிச்சிருவான்ற நம்பிக்கையும் இருக்குதுங்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயமும் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ லன்னுல்ல லன்னு அல்லாஹ் பற்றி லன்னு பில்லா லன்னுல் ஹுஸ்னு பில்லா, அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் வைக்கிறார். எப்படி, அல்லாஹ் மன்னிச்சிடுவான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கிருபையாளன் அப்படின்னு அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறார். இவருடைய செயலை நினைச்சு இவரை பற்றி பிழையான நம்பிக்கை, ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே, இது அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த ரெண்டு பயமும் இருந்தால், அல்லாஹ் மன்னிச்சிருவான்ற நம்பிக்கையும் பாவத்தை நினைச்ச ஒரு பயமும் இருந்தால், அல்லாஹ் நிச்சயமாக அவரை மன்னிச்சிருவான், அவர் பயப்படுறதுலேருந்து அவரை பாதுகாத்துருவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணத்தை நாங்கள் என்ன செய்யணும், வைக்கணும். அப்போ இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இந்த வசனத்துக்கு தஃப்சீர் செய்கிறாங்க. என்ன தஃப்சீர் செய்கிறாங்கன்னு சொன்னால், இதில் நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஒன்று, அந்த அல்லாஹ்வை பற்றிய அந்த தப்பான எண்ணம், மோசமான எண்ணம், ஜாஹிலிய காலத்து எண்ணம் என்று சொல்லப்படுறது என்னத்தை அப்படின்னு சொன்னால், முனாபிக்குகள் என்ன செய்வாங்களாம், இது எங்கே அல்லாஹ்வோட தூதருக்கு எங்கே வெற்றி வரப்போகுது, இவருக்கு அல்லாஹ் எங்கே உதவி செய்ய போகிறான் இப்படின்னு நினைப்பாங்க. அப்போ சில நேரம் யுத்தத்தில் தோல்வி, சில டைமில் முஸ்லீம்களுக்கு என்ன நிறைய இழப்புகள் இப்படி வந்துச்சு. இப்படி வர்ற நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முனாபிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறதுன்ட்டு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவங்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, இதை பற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்படி பேசுகிறாங்க, பியன்னஹு சுபஹானஹு லா யன்சுரு ரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எங்கே உதவி செய்ய போகிறான் அப்படி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னால், இது அல்லாட கல்லா கதிரில் விரல்ல இவங்க தேடிக்கிட்டதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த மோசமான எண்ணம், விதியை நாங்கள் நமக்கு ஏதாவது அன்னாசம் வந்துட்டு, சுனாமி வந்துட்டு, வெள்ளம் வந்துட்டு, அழிஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, அகதி ஆகிட்டோம், நடு ரோட்டுக்கு வந்துட்டோம், மவுத்து வந்துட்டு, இப்படி நமக்கு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துட்டாடுன்னு நம்ம என்ன செய்யணும், இது அல்லாட ஏற்பாடு,
அல்லாஹ்வுடைய விதி அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடந்திருக்கேன்னு மனசை தெம்பு பண்ணணும். ஆனா அந்த சூலன் இந்த எண்ணத்துல மோசமான எண்ணமைகள் லன்னு சவுங்கிறது, அதே மாதிரி லன்னுல் ஜாஹிலியாங்கிறது முனாபிக்குகளுடைய எண்ணம் எப்படி இருக்கு மனுஷன்னா, இவர் தேடிக்கிட்டது ஒன்று தேவையா, இது உன்னோட போக்கால உங்களுக்கு வரத்தான் வேணும் அப்படின்னு சொல்றது என்ன இப்படியான எண்ணமா இருக்கு. ஒரு சிலர் நம்முடைய சமுதாயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு சிலருக்கு இயற்கையா இருக்கக்கூடிய குறைபாட்டை வச்சு அல்லாட பகையன்னு சொல்லுவாங்க. பழைய ஆக்கள் என்ன, ஒரு சில ஆக்கள் சொன்னாங்க, ஒரு ஆள் கண்ணு தெரியா, ஒரு ஆள் வாய் பேசாத ஊமை, அது காது கேட்காத ஆள் அப்படிங்கிற ஆக்களை நான் பழைய ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம காது கேட்காது கேட்டிருக்கிறேன். குருடன் செவிடன், குருடன் செவிடன் ஊமையன் அல்லாட பகையன் இப்படி சொல்லுவாங்க. அப்போ குருடன் செவிடன் ஊமையன் அல்லாட பகையன்னு சொன்னால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் இவன் குடுத்த ஹுக்கும் தனிது, இவன் பெரிய மோசமான ஆள், அவன் விஷம் சொல்லுவாங்க. குதிரையோட விஷத்தை கண்டு தானே அல்லாஹ் கொம்பு எடுத்து, என்னமோ குதிரைக்கு கொம்பு இருந்த மாதிரியும் புறம் எடுத்த மாதிரி நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிறோம். அல்லாஹ் குதிரையே கொம்பு இல்லாமல் தான் படைச்சிக்கேன், இப்போ என்ன பிரச்சனைங்கிற நாம் நம்ம சொல்லக்கொள்ள சொல்கிறோம். குதிரையோட விஷத்தை கண்டு தான் கொம்பு எடுத்து அல்லாஹ், அப்போ பாம்புட விஷத்தை கண்டு என்ன எடுத்தான் அல்லாஹ். அப்போ நம்ம நம்மளாம் கற்பனை பண்ணிட்டோம் சொல்கிறோம். அப்போ இவருக்கு வா கண்ணும் இருந்தா இவன் என்ன பாட்டை படைச்சிருப்பான்டாப்பா, இவன் அல்லாட பகையன் இப்படியே நம்ம என்ன செய்யறது சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலேயே பழைய இந்த முனிவு ஞானம் ஞானத்தில் பேசுறவாக்கள் இருக்கிறாங்க, அதாவது அந்த எல்லா மொழியிலையும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த டபுள் மீனிங்கில் பேசுகிற, டபுள் மீனிங்னா அதை உள்ள இறங்கி அறிகிறாக்களுக்கு அதில் அர்த்தம் தெரியும், அப்படி பேசுற எல்லா கருத்துலையும் அந்த உள்ள இறங்கி பார்க்குற மாதிரியான பேச்சுக்கள் வந்து புலமையில் பேசுகிறாங்க. விளங்கிட்டா, உதாரணத்துக்கு ஊராட புள்ளட தலையை தடவினா தண்டை புள்ள தானே வளரும் ரெண்டு சொன்னது, என்னது ஊராட புள்ளட தலையை தடவினா ஒன்றை புள்ள தானே வளருமா, நாம நம்மளை பிள்ளைய வளர்க்கக்கூடாதான். அது உண்மையில் அந்த கருத்தை உள்ளூர இறங்கி பார்த்தா என்னென்றால், நீ கலியா முடிச்ச பொண்டாட்டி ஊராட புள்ள அதை நல்லா வளர்த்தேன்றா அதில் வளர ஒன்றை புள்ள நல்லா வளருமென்றதுதான் அதில் பழமொழி. அப்போ குருடன் செவிடன் அல்லாட பகையனுங்கிறது என்னென்றால், அல்லாட வசனங்களை பார்க்காத குருடனும் அல்லாட வசனங்களை கேட்காத செவிடனும் அல்லாட பகையன் தான். வேற கண் இல்லை காது இல்லைங்கிறது இல்லை, கண் இருக்குது ஆனால் குருடுத்தனமா இருக்க, நீ மார்க்கத்தை பார்க்கா இல்லை, அல்லாட அத்தாட்சிகளை பார்க்கறா இல்லை, உனக்கு காது இருக்குது ஒரு பயான்ல இருக்கியா, நீ செவிட்டுத்தனமா போறிய, நீ ஒரு நதிசை கேட்கையா, ஒரு குருவானை கேட்கையா, இப்படி அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறாங்க பழைய ஆக்கள். குருவன் செவிட அல்லாட பகையனண்டு, ஏன்னா அல்லாஹ் குருவன்லேயே அப்படி சொல்கிறான், அவர்கள் வந்து கண் இருக்கிறது ஆனால் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு காது இருக்கிறது இந்த மார்க்கத்தை கேட்க மாட்டார்கள், அவர்கள் ரொம்ப வலியான மிருகங்களை விட மோசமானவர்கள் அப்படின்ற நேரம் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லைங்கிறான். இப்படியான ஒரு பேச்சு தான் அது. அப்ப நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆளை தாக்கி அப்படி பேசக்கூடாது. அப்ப அந்த மோசமான எண்ணத்தை கொண்டு அப்துல்லா இபின் உம்மி மக்தூம் ரெண்டு கண்ணும் தெரியாதவர் தானே, கண்ணு தெரியாத சஹாபி சொர்க்கவாதி இல்லையா, அவரு சொர்க்கவாதியாக இருக்க இல்லையா. அப்ப ஒரு மனுஷன் தெரிக்கிற குறைபாட்டை வச்சு, நோயை வச்சு, அவர்கிட்ட அங்கவீனத்தை வச்சு அல்லாட பகை என்று எப்படி சொல்ல, அல்லாஹ் விரும்பினாலா இருக்கலாமே. அல்லாஹ்ன்னு ரசுல்லா காலத்தில் ஒரு பொம்பளை வந்தாங்க, ரசுல்லா எனக்கு வலிப்பு வர்றது எனக்காக துவாச்சிங்க நோய் நிவாரணத்துக்காக இருந்தாங்க, ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்றாம்மா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, இல்லையா நான் துவா கேட்டால் வருத்தம் இல்லை சார் இது என்ன செய்யன்னு கேட்டாங்க. அவடனே அந்த பொம்பளை என்ன, நான் அந்த வருத்தத்தோடய இருந்துடுறேன், வேணாம் துவா கட்டுறாதீங்க, இந்த நோயோடய இருக்கேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது பெரிய சான்ஸ், ஏன்னா நான் இதோடய இருந்துக்கிறேன், ஆனால் நான் கீழே விழும்போதே உடுப்பு விலகி என்னுடைய மானம் போகாமல் இருக்க துவா கேளுங்கன்றாங்க. அதில் அந்த இதை பார்க்குறாங்கண்ணா, நடு ரோட்டில் விழுந்துருவேன் ஃபிட்ஸ் வந்து, அப்போ உடுப்பு விளையிடக்கூடாது அதுக்கு துவா செய்யுங்கண்ணா. அப்போ பாருங்கள் ஒரு நோயாளி ரோட்லேயே மயக்கம் வந்து விழுகிற ஃபிட்ஸ் வர ஒரு நோயாளி அல்லாஹ் வந்து அவங்கள சொர்க்கவாதிங்கிறத காட்டுறான், அவன் என்ன செய்கிறாங்க, நான் இப்படியே இருக்கிறேன் பொறுமையாக இருக்கிறேன்ன்றாங்க. அப்போ நன்மாராக எனக்கு கிடைச்சிச்சு சொர்க்கம் உனக்குன்ற ரசூலுல்லாஹ் சொன்னதால அவள் பொறுமையாக இருந்துட்டா அது சொர்க்கம். அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க அந்த பொம்பளையை கண்டா சொர்க்கவாதி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இன்னொருத்தருடைய இருக்கிற குறைய பார்த்து இதை வந்து என்ன செய்யக்கூடாது, அல்லாட சோதனை அல்லாட வேதனை தான் இது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி சொல்லுறது இவங்கள போக்கால நடந்தது அப்படின்னு சொல்றது இந்த லன்னுசவ் மோசமான எண்ணம். அப்ப என்ன செய்யணும், இது கலாக்கதிர் விதி, இதில் ஒரு நலவு இருக்குது அப்படி என்று தான் அதை நாங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு தஃப்ஸீர் சொல்றாங்க இந்த வசனத்துக்கு,
இன்னொரு தஃப்சீர் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மார்க்கத்தை முழுமையாக எங்க செய்தார் என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குற. அவர் சரியா செய்யல, இந்த பித்ஆத் செய்யும் போது என்ன செய்யறோம் நம்ம, ரசூலுல்லாஹ் செய்யல நாங்க செய்யறோம்டா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் முனிசா செய்யலன்னு அர்த்தம். இந்த பித்ஆத்துக்காரனுக்கானே, இந்த பித்ஆத்துக்காரன் என்ன மீலாது உள்ள கொண்டாடுறான், இது ரசூலுல்லாஹ் சொல்லல நாங்க செய்யறோம் அப்போ புலதானேண்டா, இல்லை இல்லை அது வந்து ரசூலுல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க என்கிற மாதிரி ஒரு எண்ணக்கருவை உண்டாக்குது. அப்போ மார்க்கத்தில் ஒரு குறைய உண்டாக்குற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது இந்த லன்னு சௌ. அடுத்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அது அல்லாஹ் ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நடத்துறது ஒரு ஹிக்மத்துக்கு, அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடக்குது, அது அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அப்படி ஒன்றும் இல்லை, கை ஒலையா போச்சு, இது இப்படி நடந்து போச்சு, அவர் நினைக்கல. இப்படி மூசா நபி போறாங்க முன்னுக்கு கடல், அவர் சரியா யோசிக்காம போயிட்டார், அவர் யோசிக்காம மனத்தனமா கடல் பக்கம் ஓடிட்டார். இப்படி சொல்லக்கூடாது, ஏன் அல்லாஹ் தான் ஒரு ஹிக்மத்துக்காக போக வச்சான். அல்லாஹ் ஏன் கடல் பக்கமா ஓட வச்ச, மூசா நபிக்கு அந்த ஊர்ல இருக்கிறவருக்கு இந்த பக்கம் போன கடல் என்று தெரியாதா, ஓடக்குள்ள மத்த பக்கம் ஓடிக்கலாமே, கடல் பக்கமா ஏன் அல்லாஹ் ஓட வச்சு அவருக்கு அந்த மறதியை உண்டாக்கி அந்த பக்கம் ஓட சொல்லி அல்லாஹ் தூண்டி விட்டது எதுக்கு, ஒரு ஹிக்மத்துக்கு. என்ன ஹிக்மத்து, கடலை பிளந்து கடலுக்குள்ளேயே இவங்களை அழிக்கிறதுக்கு, எல்லாம் ஒரு ஹிக்மத்துக்காக வழங்கிட்டோம். ஆக இது எல்லாத்தையுமே வந்து இந்த வசனத்தில் தஃப்சீராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேராங்க இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆதுங்கிற அந்த கிதாபில் என்ன செய்யறாங்க, விரிவாக எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். ஆக இந்த எண்ணத்தை, பிழையான எண்ணத்தை கொண்டு வாரது, அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணத்தை கொண்டு வரணும், தப்பான எண்ணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்க இதுல பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கலா கதிரை நிராகரிக்கிறது, அது ஒரு முக்கியமான பாடமாக அடுத்த பாடமாக என்ன செய்யறாங்க எழுதுறாங்க. இப்னு உமர் அலி அல்லாஹு தலன் அவங்க அறிவிக்கிறாங்க, வல்லதி நஃப்சு இப்னு உமர் பி எதிஹி, உமருடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. ரசூல்லா அப்படி சொல்றதால அவரும் அப்படி சொல்றாரு. ரசூல்லா என்ன சொல்லுவாங்க, முஹம்மதுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாகன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. உமர் அலி அல்லாஹு தலன் சொல்றாங்க, உமருடைய உயிர் இப்னு உமர், உமர் அலி அல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர், இப்னு உமருடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ்கான லி அஹதிஹிம் மிஸ்லு உஹதின் ஜஹபன், உங்கள் ஒருத்தருக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து, உங்கள் ஒருத்தருக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து, சும்மா அன்ஃபகஹு ஃபி சபீலில்லாஹ், அவ்வளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால், மா கபிலஹுல்லாஹு மினு, அல்லாஹ் அவரை அவர்கிட்ட இருந்து அதை பொருந்தி கொள்ள மாட்டான், ஹத்தா யுமின பில் கதிர், அவர் கலா கதிரை ஈமான் கொள்ளாத வரை. கலா கதிரை நம்பாத ஒருத்தர், கதிரை நம்பாத ஒருத்தர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்று நன்மை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்ப இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்க, உஹது மலைங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமானது, தொடர் மலை, சும்மா மலைன்ற உத்த மலை இல்லை, உஹது மலை அப்படியே வளர்ச்சி என்ன செய்யுது, தொடராக இருக்கிற மலை தான் உஹது மலை, பெரிய மலை. அந்த உஹது மலை அளவுக்கு சும்மா காசெல்லாம் கிடையாது, தங்கம், அந்த தங்கத்தை கொண்டு சும்மா எல்லாம் செலவு செய்யலை, அல்லாட பாதையில் ஃபீ சபீல் இல்லை, அதுக்கு ரொம்ப நன்மை கூட, அல்லாட பாதையில் செலவு செய்கிறதுங்கிறது நன்மை அதிகமானது. அதை வந்து உதாரணமாக சொல்கிறாங்க இப்னு உமர் அலி அல்லாஹ் தலானு, அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் தலானு சொல்லி என்ன சொல்கிறாங்கண்டா, இப்படி ஒருத்தர் உஹது மலை அளவு தங்கத்தை கொண்டு தர்மம் செய்கிறார், ஆனால் அவர் கதிரை கொண்டு ஈமான் கொள்ளாதவர், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இப்னு உமர் அலி அல்லாஹ் தலானுங்க சொல்லி காட்டிட்டு ஒரு வசனத்தை கொண்டு வராங்க. என்ன வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வசனத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. என்னத்துக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, அல் ஈமான், ஈமான் என்றால் அன் துஃமின பில்லாஹ், நீ அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வ மலாஇகத்திஹி,
அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், ஒக்குத்துபிஹி அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், ஒரு ருசுலிஹி அவனுடைய ரசூல்மார்களை கொண்டு தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், ஒல்யவுமில் ஆஹர் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வத்துமின பில் கதர் ஹைரிஹி ஒஷரிஹி நல்லதோ கெட்டதோ எல்லாம் அல்லாஹ்வுடைய விதி என்று நீ ஈமான் கொள்ளுதல், இதுதான் ஈமான். எனவே ஈமான் இல்லாமல் நீங்கள் தொழுதாலும் வேலை இல்லை, தர்மம் செஞ்சாலும் வேலை இல்லை, நோன்பு பிடிச்சாலும் வேலை இல்லை என்றத முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீதை எடுத்து, என்ன முஸ்லீமில் 184வது இந்த ஹதீதை கொண்டு வந்து ஆதாரம் பிடிச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தர்மம் செய்கிறது ஒரு நாளும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ முதல்ல நம்மக்கிட்ட கலா கதிரை பற்றிய நம்பிக்கை என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஈமான் கொள்கிற விஷயங்கள் ஆறு என்று தெரியும், என்ன சொன்ன ஆறு, அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, கலாக்கதிர் விதியை கொண்டு, இதை நமக்கு தெரியும். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களை நாங்கள் கலாக்கதிரை நிராகரிக்கக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலாக்கதிரை நிறைய சந்தர்ப்பத்தில் நேரம் வீணடிக்கிறோம். எப்படி வீணடிக்கிறோம், ஒரு மையத்தூட்டில் போய் இருந்துக்கிட்டு நம்ம சொல்கிறது நீங்கள் கொழும்புக்கு கொண்டு போயிருக்கலாமே, ஒப்பரேஷன் பண்ணிக்கலாமே, கலாக்கதிரை நிராகரிச்சது தானது, ஒரு மனுஷனுடைய உயிர் கடுகளவு முந்தைய மாட்டா பிந்தைய மாட்டா, அதான விதி. அப்போ அந்த விதியை நம்புகிறோமே, அந்த விதியை நம்பின அந்த வார்த்தை வருமா, நம்ம என்ன உதாரணம் சொல்கிறோம், ஒரு மரத்தில் இருக்கிற இலை கீழே விழுகிறதா இருந்தாலும் அல்லாட அனுமதி இல்லாமல் விழாதுங்கிறதான நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வைக்கலாம், ஒப்ரேஷன் பண்ணிக்கலாம் என்கிறது வந்து மௌத்தா போய் தரப்பா, பிள்ளையில யாரு பார்க்குற, அவரே பார்த்தது அல்லாஹ் தானே, மர பிள்ளையை பார்க்குறதுக்கு என்ன கஷ்டம், அதான் விதி. இந்த கலா கதிரை நாங்கள் சரியாக நம்பிட்டோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்ன செய்யாது, கவலைகள் தேங்கி நிற்காது, கவலை அவடத்தை வெறும் பெய்த்திரும் தேங்கி நிற்காது. எப்போவுமே ஒரு ஆள் சோகமாகவே உட்கார்ந்து வைக்காருன்னா விதியை சரியாக நம்பலை அவர். கலா கதிரை நம்பினவன் என்ன செய்ய மாட்டான், அல்லாட ஏற்பாடு இது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கக்கூடியவனாகத்தான் என்ன செய்வான் இருப்பான். அல்லாஹ்வுத்தால திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ருசுக்ஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் இடத்துலன்றான். அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு ஆறு எடுத்துட்டானா, அல்லாஹ் எடுத்துட்டான். இந்த விஷயத்தில் சரியான ஈமான் கொள்ளாதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையே கசந்து போகிற மாதிரி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒருத்தன் நல்லா நல்லா தெரியுது ஒரு பொம்பளைக்கு, இவர் வந்து பொன் பிடிக்கார், இவர் பொன் பிடிக்காருன்னு நல்லா தெரியுது, கண்ணால் கண்டுட்டா பிடிச்சிட்டாங்க, ஊர் சேர்ந்துட்டு பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, இவன் ஒரு மோசமான விபச்சாரம் செய்கிறான், பொன் பிடிச்சிட்டான், இன்னொரு பொம்பளையோட தொடர்பு நல்லா தெரியுது, போயிட்டு வாரான் என்று நல்லா தெரியுது. தெரிஞ்சு பிள்ளைகளுக்காக குட்டா என்ன செய்கிற, இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாமா, என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிற, இதை விட்டு ஒன்று நாம் நடுவு சோத்துக்கு என்ன செய்கிற, இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பாக எல்லாம் எடுத்துட்டேன். மார்க்கத்தில் சட்டத்தை சரியாக செஞ்சுக்கிட்டே போங்க, உங்களுக்கு எழுதின ரிசுக்கில் ஒரு துளியும் குறையாது, எழுதாத ஒரு துளியும் கிடைக்கவும் மாட்டார். அவரை வச்சுக்கிட்டதால் நீங்கள் மாட மாளிகையில் வாழவும் முடியாது, தள்ளி விட்டதால் நீங்கள் பட்டணி வடுக்கவும் மாட்டீங்க, எல்லாம் பொறுப்பெடுத்திருக்கிறான். ஹராம்ன்ற ஹராம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆளோட விபச்சாரம் செய்யக்கூடிய இன்னொரு பொம்பளையோ அல்லது முஷிரிக்கான பொம்பளை தான் வாழுவான், சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்லான். அப்போ தெளிவாக தெரிஞ்சால் விட்டுட்டு போகணும். அதே மாதிரி பொம்பளை தவறு செய்கிறான், புருஷனார் என்ன செய்கிறாரு, பிள்ளையில் அனாதையாக பேத்துடும், அது இது சென்டிமெண்ட்டு பார்க்குறோம், தவறு தவறு பிள பிள்ளை தான். இப்படி விடாதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் தவறு செஞ்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் தவறு செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு பல்லை இழிச்சிக்கிட்டு இவங்க விட போகிறா நம்மளோட வாழணும் என்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த கலாக்கதிர் நம்பிக்கை சரியாக இருக்கணும் நமக்கு, என்ன வந்தாலும் போனால் போ, விட்டுட்டு போகிறேன்னா விட்டுட்டு பெய்த்துடணும், இது அல்லாட சட்டம், கிளம்பு, நான் என்ன உனக்கு சொத்தே தரமாட்டேன், நீ இந்த கொள்கையில் இருந்தா திராட்டி போ, நீ இருந்து என்ன தரப்போகுது, எனக்கு மிஞ்ச போகுதா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ளே சரியான முறப்படி நீ இருந்தால், நீ எங்களோட நாங்கள் செல்கிற இடத்த கல்யாணம் முடிச்சா, சீதனம் எடுத்து கல்யாணம் முடிச்சா தான் இந்த சொத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பேரன் செஞ்சுறாங்க, வற்புறுத்துறாங்க, தேவையில் எடுத்து போங்க, உங்களுக்கு சொத்தே தேவையில்ல எடுத்து போங்க, ஏ எனக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு எந்த வழியிலையும் வந்து சேரும். இதான் கல்லா கத்து விதி. உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க குபா பள்ளிக்கு போகிறாங்க, ஒரு வழக்கு விசாரணைக்காக போகிறாங்க,
போகும்போது அவருடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை வந்து ஒரு பையனுக்கிட்ட கொடுக்குறாங்க, அதை பார்த்துக்கப்பா வந்துட்டு பள்ளிக்குள்ளே போகிறாங்க. போன உடனேயே என்ன செய்கிறாங்க, ஒரு தீனார் காசு எடுத்து அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்து சந்தையில் ஏதாவது வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. எந்த எண்ணத்தோட, நாங்கள் ஒட்டகத்தை இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு ஒரு பையன் இருக்க போகிறான், அவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் காசை கொடுத்து வேண்டிட்டு வர சொல்லி வழக்கம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. அவர் வந்து ஒரு கடிவாளம் தான் வேண்டிட்டு வர்றாரு. பார்த்தா அவருடைய கடிவாளம் இது ஏது உங்களுக்கு, நான் ஒரு பையன் விற்றுக்கிட்டு இருந்தேன் சந்தையில் ரொம்ப சீப்பாக ஒரு ரூபாய்க்கே தந்துட்டானே அவர், அதானே எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்க, கடிவாளம் இல்லை பிடியனும் இல்லை. உமர் அலி அல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த ஒரு தினாரம் எல்லாம் அவனுக்கு தான் எழுதியிருந்தது, அவசரப்பட்ட தலை ஹராமாக எடுத்துகிட்டு போய் தான் நின்றுருந்தால் அது கிடச்சி தான் இருக்குமா, சும்மா இருந்திருந்தாலே அது கிடைக்கும். எனவே கல்லாக்காதர் வர்றது வந்து தான் ஆகும், நீங்கள் இன்னும் துடிச்சு தெரிய தேவையில்லை, அவஸ்தப்பட தேவையில்லை, சும்மா இருங்க, உங்களோட பாட்டுக்கு ஹலாலாக இருங்க, சரியான முறையில் இருங்க, உங்களுக்கும் ஹலாலாக கிடைக்கும். நீங்கள் ஹலாலாக அனுபவிக்க போகிறீங்க, நீங்கள் அவசரப்பட்டு என்ன செய்ய தேவையில்லை, துடிக்க தேவையில்லை. அப்போ இந்த கல்லாக்காதரை நம்புகிற விஷயங்கள் நாலு அடிப்படையில் இருக்கிறது. ஒன்று என்ன, அல் ஈமானு பிஇல்மில்லாஹி அல் அஸ்லி பிகுல்லி ஷையின் வஅன்னஹு யஅலமு மா கான வமா யகூனு. அடிப்படையில் அல்லாஹ் அறிந்திருக்கிறான், இது இன்னதுதான் நடக்கும்ங்கிறது அல்லாஹ் அறிந்த விடயம் என்று ஈமான் கொள்ளணும். இந்த கல்லாக்காதரை அல்லாஹ் என்னஞ்சிக்கான், அறிஞ்சு வச்சிருக்கிறான். இது அடிப்படையில் அல்லாஹ்க்கு தெரியும், நடந்ததும் தெரியும், நடக்க போறதும் தெரியும் என்கிற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், விளங்கி வச்சுக்கணும். சூரா அல் முஜாதலா 8-7 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். நீங்க அறிந்து கொள்ளவில்லையா, அல்லாஹ் தஆலா வானங்களில் பூமியில் இருப்பது அத்தனையும் அறியக்கூடியவன். அதே மாதிரி சூரத்து தலக் 12 அஹாத பி குல்லி ஷய்இன் இல்மா, அத்தனை விஷயத்தையும் அறிவால் அவன் சூழ்ந்து கொண்டு விட்டான். அறிவால் அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவனுடைய அறிவுக்கு அப்பால் ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஆல இம்ரான் 5 வசனத்தில் சொல்றான், இன்னல்லாஹ லா யஃபா அலைஹி ஷய்உன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாய், வானத்திலேயோ வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ்விடத்திலே எதுவும் மறைந்து விடாது. அல்லாஹ்க்கு தெரியாம ஒன்றுமில்லை, அல்லாஹ்விடத்தில் மறைஞ்சி ஒன்றுமில்லை, உலகத்திலேயும் இல்லை வானங்களிலும் இல்லை, அல்லாஹ்க்கு தெரியாம ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா அல் ஹதீத் 3 வசனத்தில் சொல்றான், வல் அவ்வல் வல் ஆகிர், அவனே ஆரம்பமானவன், அவனே இறுதியானவன், வல் லாஹிர் வல் பாத்தின், அவனே வெளியானவன், அவனே உள்ளானவன். இதுல அர்த்தம் என்ன, அவனே ஆரம்பமானவன், அல்லாஹுக்கு முன்னால ஒன்றுமே இல்லை, அவனே இறுதியானவன், அல்லாஹுக்கு பிறகு என்ன யாருமே இல்லை, யாருமே இல்லை. வல் லாஹிர், அவனே மேலானவன், அரிசிக்கு மேலாகிவிட்டான், விளங்கிட்டா. அல் பாத்தின், அவனே உள்ளானவன் என்றால் என்ன, சகலதையும் அறிந்தவன், அத்தனையும் அறிந்தவன், அலீம், அவன் அனைத்து விஷயத்திலும் ஆற்றல் உள்ளவன், அறிந்தவன், அனைத்து விஷயத்தையும் அறிந்தவன் அப்படிங்கிற அந்த வசனத்தை பார்க்கலாம். எனவே சகலதையும் அல்லாஹ்வுடைய அறிவுக்குள்ள வைத்து நம்பணும். கலா கதிர், கதிர் விதி எல்லாம் அறிஞ்சதான், இப்படி வந்துட்டு சுனாமி இது ஏற்கனவே அல்லாஹ் அறிஞ்சு வச்சதுதான், நம்மளை பிள்ளையோட முகத்த பச்சே இது அல்லாஹ் அறிஞ்சு வச்சதுதான் அப்படின்ற இல்முக்குள்ள இது இந்த கலா கதர் இல்மியத்தான அல்லாஹ் ஏற்கனவே அறிஞ்சது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன, அல்லாஹ் இதை எழுதி வச்சுட்டான்னு நம்பணும், அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான். ரெண்டாவது என்ன, அது வந்து அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அன் அல்லாஹ் கதப பி லவ்ஹில் மஹ்ஃபூலுக்குள்ள ஷய்இன், லவ்ஹுல் மஹ்ஃபூல அல்லாஹ் அத்தனையும் எழுதி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்பணும். ஏனென்றால் யார் அல்லாஹ் எழுதி வைக்கலன்னு சொல்கிறாங்களோ, அல்லாஹ் இதெல்லாம் எழுதி வைக்கல, அப்படி லவ்ல் மஹ்ஃபூல் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலை, கல்லா கதரை கொண்டு சரியாக ஈமான் கொள்ளலை, அல்லாஹை சரியாக என்ன செய்யலை, ஈமான் கொள்ளலை. அப்போ ஒன்று, அல்லாஹ் இல்முல இது முந்தினது, ரெண்டாவது எழுத்துல இது முந்தினது. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சின்ன வயசு சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, மகனே நீ வந்து உதவி இது அல்லாஹ் உன்னோட செருப்பின் பார் அந்தா கூட அல்லாஹ் கிட்ட கேட்கணும், ஒரு ஆர்டையும் கட்டுறாது. லவ் இஜ்தமஅத்தில் உம்மா அலா யதுருக்க லா யதுருக்க இல்லாமா கத்தபல்லா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு கெடுதி செய்ய வந்தாலும் அல்லாஹ் உனக்கு எழுத்துல எழுதாத கெடுதியை செய்ய இயலாது, அல்லாஹ் எழுதாத கெடுதியை உனக்கு யாரும் செய்ய இயலாது. அலா யன்ஃபஉக, அவங்க எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க உனக்கு உதவி செய்யறதுக்கு, உனக்கு அல்லாஹ் எழுத்துல எழுதி விதியில எழுதாத உதவியை யாரும் உனக்கு செய்ய முடியாது.
இந்த உலகமே சேர்ந்து நம்மளை அழிக்க வந்தாலும் அல்லாட எழுத்துல இல்லாத ஒரு தூசியும் நம்மளை படாது. அல்லாட எழுத்துல இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு சின்ன காயவும் வராது. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை கரை சேர்க்கிறோம்னு முடிவெடுத்துக்கு வந்தாலும் அல்லாட எழுத்துல இருக்கிறாலோ தான் நம்மளுக்கு மற்றவங்க உதவி செய்யலாம், இல்லாட்டி நடக்காது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ருஃபியத்தில் அக்லாம், பேனை உயர்த்தப்பட்டு விட்டது, வஜுஃபத்தி ஸுஹுஃப், ஏடு மூடப்பட்டாச்சு, கதை முடிஞ்சு, எழுத்து விதி முடிஞ்சு, ஒன்றும் பயப்படாதன்னாங்க. அப்போ இது ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்து ஒன்றும் பயப்படாத தைரியமாக போயிட்டே இருங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் இது சொல்லித்தர்றத நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்தது என்ன, இராதத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய நாட்டம், ஓ மஷியத்துல் இல்லாஷியா, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று தான் இந்த கல்லாகதர் நம்மன். அல்லாட கல்லாகதர் அவன் அறிந்து வைத்த விஷயம் எளிமையத்தானது, அவன் எழுதி வைத்த விடயம் அல்லாஹ் எழுதினது. அல்லாஹ் தால என்ன செய்தான், முத முதல்ல பேனாவை படைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், பேனாவை படைக்கிறான். பேனாவை படைச்சிட்டு என்ன செய்யறான், எழுது வேண்டான். அந்த பேனா கேட்டுச்சு, எதை எழுத அப்படி என்று கேட்டுச்சு. அப்போ அல்லாஹ் தால என்ன சொல்றான்னு சொன்னால், ஆக வேண்டிய அத்தனையும் எழுது என்று அல்லாஹ் தால என்னான் சொல்றான், அது எழுதியது. அப்படி ஹதீஸ்ல வருது. அப்போ எழுத்துல அது முந்தி விட்டது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது முந்தி விட்டது. கல்லா கதுர நாலு விஷயத்துல நம்பணும், அல்லாஹ் அறிந்தது, அல்லாஹ் எழுதினது, அல்லாஹ் நாடினது. அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் நாடினது தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு மேல இல்ல அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது. இது அல்லாஹ் நாடினது தான். என்னதான் ஒரு நமக்கு ஒரு கெடுதி நடந்துட்டேன்னா இதான் அல்லாட நாட்டம் என்ன செய்ய, மவுத்து அல்லாட நாட்டம் என்ன செய்ய. அப்ப அல்லாட நாட்டம், அல்லாட எழுத்து, அல்லாட அறிவுல முந்தினது, இதெல்லாம் அல்லாக்கு தெரிஞ்சது தானே. நாலாவது விஷயம்தான், அல்லாஹ் படைச்சது. இப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். ஒரு மனிதனுடைய செயற்பாட்டை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், படைச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னா, சூரத்து ஸாஃபாத் 96வது வசனத்துல, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் உங்களையும் நீங்கள் செய்வதையும் படைத்து விட்டாங்கிறான். நம்மளையும் படைச்சு நம்ம என்ன செய்யறோம் அதை அல்லாஹ் படைச்சது. அல்லாட படைப்பு, அல்லாட படைப்பண்டி இங்கே ஒன்றும் ஒன்றும் இல்லை. அல்லாட படைப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லாஹ் படைச்சது. அப்போ அல்லாஹ் படைச்சான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்து ஜுமர் 62வது வசனம், அல்லாஹ் ஹாலிக்கு குல்லி ஷையின், அல்லாஹ் அத்தனை விஷயத்தையும் படைத்தவன், ஒவ்வொ அலா குல்லி ஷையின் வக்கீல், அவன் அத்தனை விஷயத்திலும் பொறுப்புதாரியாகவும் அவன் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ இப்படியாக நாங்கள் பார்க்கறது கல்லா கதிரை எப்படி நம்பணும், இந்த நாலு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து கல்லா கதிரை நாங்கள் நம்பணும். ஒன்று இல்மு, அல்லாஹ் அறிஞ்சது தான் அது. ரெண்டாவது கிதாபத், அல்லாஹ் எழுதினது தான் அது. மூன்றாவது என்ன, மஷியத், அல்லாஹ் நாடினது தான் அது. நாலாவது ஹல்க், அல்லாஹ் படைச்சது தான் அது. இப்படி ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையாகத்தான் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த நடக்கிற நடக்க போகிற விஷயத்தை நாங்கள் நம்பணும். அப்போ இந்த கலா கதிர் நம்பிக்கை நம்மகிட்ட உறுதியாக இருந்தால் நம்மகிட்ட கவலை இருக்காது, நம்மகிட்ட என்ன செய்யாது கவலை இருக்காது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், இந்த உண்மையான விசுவாசிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும், கவலை எப்போ வருமானா நடந்து முடிஞ்சதை நினைச்சா தான் கவலை வரும். ஏன் இந்த கடையை திறந்தான்னு கவலை வரும், ஏன் இந்த தொழிலுக்கு ஓட்டினேன்னு கவலை வரும், ஏன் இந்த பிள்ளைகளை பெற்றோம்னு கவலை வரும், ஏன் இது பேசினோம்னு கவலை வரும். சஹ், நாங்கள் போக இருக்கக்கூடாது, நான் பேசாமல் இருந்திருக்கலாம், ஏன் போனேன் நான். அப்போ நடந்து முடிஞ்சதை நினைச்சா வாரது கவலை, நடக்க போகிறத நினைச்சா வாரது பயம், என்ன செய்ய போகிறனோ, எப்படி இந்த தொழிலை கொண்டு போகணும், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போகிறனோ, எப்படி இதை செஞ்சு முடிக்க போகிறனோ, எப்படி இந்த வீட்டை கட்டி முடிக்க போகிறனோ, எப்படி இதை கதைக்க போகிறோம், நாளைக்கு கோடு என்னத்தை போய் செய்ய போகிறனோ, நடக்க போகிறத நினச்சா பயம், நடந்து முடிஞ்சதை நினச்சா கவலை. ரெண்டுமே நிகழ்காலத்தில் லொஸ்ட், ரெண்டுமே எப்போ வரும், நிகழ்காலத்தில் வரும். பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்தால் நல்லா இருக்கலாமா, இருக்கலாம். மூமின் அப்படி இருக்க மாட்டானா, மூமினுக்கு அந்த பதட்டம் இருக்கா, ஸ்டடியாக நிற்பான், ஸ்டடியாக நிற்பான். என்ன, நாளைக்கு யுத்தம், நிம்மதியாக தூங்குவார், நாளைக்கு அதை பார்த்துக்குவோம், நிம்மதியாக தூங்குவார். உழவு வைத்து அழிஞ்சு வைத்து தலையை வச்சு சும்மா விடப்பார். ஏ, அல்லாட ஏற்பாடு நடந்துச்சு, நம்ம அதுக்கு கண்ணை முழிச்சிக்கிட்டு கத்துவான், சும்மா படுக்க வேண்டியது தானே. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர், அந்த விதியை சரியாக நம்பாதவங்க. சா, அப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிடும், ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஆக்சிடென்ட்டு ஆள் ஹாஸ்பிட்டலில், அந்த வீட்டில் எப்படி எப்படி முழிச்சிக்கிப்பாங்க, ஒத்துன்னு படுக்க மாட்டேன்,
அவன் முடிச்சுக்கிருந்தாலும் பரவாயில்ல, கால் வருத்தம். இவனுடைய அவன் மோட்டார் பைக்கில் எடுத்து போகல, எனக்கு தெரியுமா பாரு, கடும் ஸ்பீடாக தான் போனாங்க. அது இன்னொரு அஞ்சு இப்போ ரோட்டில் கடும் மோசண்டாப்பா அப்படியும் சும்மா காய்ச்சி காய்ச்சி கேட்குறேன். என்னத்துக்கு இது நடந்துதானே முடிஞ்சு, இதுதான் அல்லாட ஏற்பாடுனா நித்திர வந்துடும். நமக்கு நடக்க போகிறது அல்லாட ஏற்பாடு தான் நடக்க போகுது. இப்போ என்ன பிரச்சனை, அது அல்லாட ஏற்பாட்டில் என்ன இருக்குதா தான் நடக்கும், ஒன்றும் செஞ்சு வேலை இல்லை. நம்ம நிகழ்காலம் நமக்கு ஸ்லோவாக அமைதியாக ஆறுதலாக இருக்கும் அப்போ தான். அதான் மூமின்களுடைய பண்பை அல்லாஹ்வுத்தாலா சொல்லும் போது அவங்க பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறான் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு மனுஷனுக்கு ஒரு கெடுதி வருகிறது, இது எப்படி அல்லாஹ்வுடைய படைப்பு? அல்லாஹ் கெடுதியை படைப்பானா? கெடுதியை அல்லாஹ் நாடுவானா? அல்லாஹ் கெடுதியைத்தானே நாடியிருக்கான்? இப்படியோ ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம். ஒரு மனுஷனுக்கு கெடுதி வர்றதுங்கிறது அவருக்கு தான் என்ன கெடுதி, ஒருத்தர் கண்ணு டக்கண்டு போகல கம்பு கண்ணில் குத்தி கண்ணு பேச்சு, அதான் அல்லாட கல்லா கதர் பிள்ளைங்கிட்ட. காட்டுக்குள்ள ஒருத்தர் வேகமாக நடந்துக்கு போறார், ஒரு கம்பு ஒன்று சரியாக கண்ணில் குத்திட்டு, நம்ம சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பிள்ளை ஓடிக்கு போறான்னு ஒரு வேலையில் இருக்கிற ஈக்கில் என்ன செஞ்சுட்டு கண்ணுக்க குத்திட்டு, நேர கண்ணுக்க குத்திட்டு அவுட், அங்கே கொண்டு ஒன்று வேலை இல்லை, கண்ணு சரி முடிஞ்சு. இப்போ இது கல்லா கதர் தானே, அல்லாட ஏற்பாடு, என்ன செய்ய, இது அல்லாட விதி, இதில் ஏதோ நலவு இருக்குமெண்டு நாம் நம்பிக்கை கொள்ளணும். ஆனால் அந்த சப்ஜெக்ட் மோசம் தானே, அது ஷர்ரு தானே, என்னடப்பா இது, இது அல்லாஹ் எழுதணுமா? அவருக்கு தான் கண்ணு போனது ஷர்ரு, அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதில் நீதியானது. எப்படி நீதியானது? இதுக்கு கூலி அல்லாஹ் கொடுக்க போகிறான், இதுக்கு கூலி, பொறுமைக்கு கூலி என்ன செய்ய போகிறான், அல்லாஹ் கொடுக்க போகிறான். இதில் ஏதோ நலவல்ல நாடி இருக்கிறான். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதில், மடி அடியானை பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு ஷர்ரு. எனவே அதை பற்றி என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. அடுத்தது இந்த கலா கதிரை நிராகரிக்கக்கூடிய வழிகேடர்களை பற்றியும் நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த கலா கதிரை நிராகரிக்கக்கூடியவர்களை கதிரியாக்கள்னு சொல்கிறோம், கதிரியாக்கள். பழைய வழிகேடர்களை பற்றி சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். இந்த கலா கதிரை நிராகரிக்கக்கூடிய கதிரியாக்கள் அவங்க ரெண்டு வகையில் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதில் ஒன்று தான்
அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் இல்மியத்தான அந்த கல்லாக்கத்தரை மறுப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கும் வரைக்கும் அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லைங்கிட்டா ஒரு மனுஷன் பிறந்திருக்கான், ரைட், அவன் சொர்க்கம் வாதியா நரகவாதியாங்கிறது அவர் பாவம் செஞ்சது போல தான் அல்லாஹ்க்கு தெரியும். இல்லைங்கிட்டா ஒருத்தர் போயிட்டு இருக்கார், என்ன செய்கிறார், அவர் போகிற போக்கில் இந்த தவறை செய்வாரா இடையில் திரும்புவாராங்கிறது செஞ்சது போல அல்லாஹ்க்கு தெரியும். நவது பில்லாமின்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய இல்மில் நடந்ததுக்கு பிறகு தான் தெரியும், நடக்கும் வரைக்கும் அல்லாஹ்க்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் அவர் காவியர். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்மை நிராகரித்து விட்டால், நடக்க போகிறதையும் அல்லாஹ் அறிந்தவன் என்கிறத அவர் நிராகரித்து விட்டால் அவர் காவியர். இது ஒரு வகையினர், இந்த கதிரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்னென்றால், அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் தான், ஆனால் நடக்கக்கூடிய விஷயத்தில் கெடுதியையோ நல்லதையோ தீர்மானிக்கிறது மனுஷன்தான், அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், ஆனால் முடிவு மனுஷன்தான் எடுக்கிறான். ஏன்னா அவங்க இந்த பகுத்தறிவை வச்சு என்ன செய்கிறாங்கண்டா, அல்லாஹ் தான் அவருக்கு பாவத்தை நாடி இருந்தால் மறு அவர் பாவம் செஞ்சு நரகத்து போனால் இதில் என்ன நீதி இருக்கின்றது, இவர் என்ன செய்கிறார் யோசிக்க. அல்லாஹ்வுடைய இந்த இயல்முடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்முடைய மூளையை போட்டு அது தீட்டப்பட்டு மூளைக்கு படணுங்கிறது இல்லை விதி. இதில் நம்ம தலையை செலவழிக்க தேவையில்லை, நம்முடைய அறிவுக்கு அது எட்டுது இல்லை, அவ்வளோதான். இது அல்லாஹ் நாடிருக்கானா நாடிருக்கேன், அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியும், அல்லாட இயல்மும் முந்தினது. நடந்து முடிஞ்சது பிறகு தான் தெரியணும் பண்ணுறதில்லை, நடந்து முடிகிறதுக்கு முன்னைக்கும் அல்லாஹ்க்கு என்ன செய்யும், என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்வானா இல்லையா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு எடுக்கிறது அப்படி என்று நம்புகிறாங்க. எனவே இப்படியான அந்த ரெண்டு சாராரும் வழிகட்டவர்களாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முஅ்தசிலாக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு அடியானுடைய செயல் அல்லாஹ் படைக்கலைங்கிறாங்க. முஅ்தசிலாக்கள் என்ன செய்கிறாங்கண்டா, லம் யக்ஹுலுகுல்லாஹு அஃஆலல் இபாத், அல்லாஹ் அடியார்களுடைய செயலை படைக்கலையாம். ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்னா அதை ஒரு மனுஷன் விபச்சாரம் பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுறது அல்லாஹ் படைக்கலை, அது அவரை செஞ்சுக்கிட்டது, அதுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்குறான். கதிர் அல்லாஹ்ங்கிறது, கதிர்ங்கிறது என்னென்னா அல்லாஹ் அதை படைச்சிட்டான், அல்லாஹ் அதை நாடிட்டான், அல்லாஹ் அதை எழுதிட்டான், அல்லாஹ் அதை அறிஞ்சிட்டான். இப்படி நாங்கள் நம்பணும். மூளைக்கு படுதா, மூளைக்கு படலை, மூளைக்கு படலை, அவ்வளோதான், அல்லாஹ் ஆலம். எதையுமே வந்து என்ன செய்யலாது, மூளைக்கு பட்டு தான் தீர்ப்படிக்கணுமென்றா அல்லாஹ் இருக்கானாங்கிறத மூளைக்கு பட வைக்க இயலாது. இல்லைங்கிட்டா கபூரில் தண்டனை இருக்கிறத மூளைக்கு பட வைக்க இயலாது. மறுமையில் நாங்கள் நிரந்தரமாக இருப்போம், முடிவில்லாத காலம், வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்ங்கிறத என்ன சயின்ஸில் நிரூபித்து காட்டலாமா, நிரூபித்து காட்ட இயலாது. அவ்வளோதான் நம்மளோட மூளை, அவ்வளோதான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். இதில் நாம் என்ன செய்யக்கூடாது, தலையை போட்டுறக்கூடாது. தலையை போட்டு அதில் இதற்கு ஒரு முடிவு வேணுமே. நிறைய பேருக்கு இந்த விதியில் தான் குழம்புறது, கல்லாக்கதில் தான் குழம்புறது. என்ன அல்லாட நாட்டம் தானே, சொர்க்கம் போகிறதும் நரகம் போகிறதும் அல்லாட நாட்டம் தானே. அல்லாட நாட்டம் பண்ணால் நாம் என்னது கஷ்டப்பட்டுக்கிட்டு தொலை, சும்மா இருந்தாலும் சொர்க்கம் பண்ணா சொர்க்கம், நரகம் பண்ணா நரகம் தானே என்று நாம் நினைக்கிறோம். அப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா, இந்த விதியில் நீங்கள் பேசாதீங்க. இல்லைங்கிட்டா குல்லு முயசரும் இலா, எதன்பால் ஒரு மனிதன் படைக்கப்பட்டனோ அதுக்கு அவன் இலேசுப்படுத்தப்படுவான்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டால் சொர்க்கத்தையும் பல்லேசுப்படுத்தப்படுவீங்க என்றாங்க. இந்த கல்லாக்கத்தரை பேசிட்டு நாங்கள் அமல் செஞ்ச தானே சொர்க்கம் போகணும் தானே, அல்லாஹ் சொர்க்கம் என்று தீர்மானித்தா நம்ம அமல் செய்யணும், நாம ஏன் அப்படி போகணும் என்று, நம்ம ஏன் சும்மா இருக்கலாம் தானே என்று யோசிக்கிறார்கள். அந்த கல்லாக்கதருடைய விஷயத்தில் இன்னொரு பகுதியில் அப்படி யோசிக்க மாட்டாங்க. என்னண்டா இன்றைக்கு நம்ம சாப்பிட்றது சாப்பிடாத அல்லாட கதிர் தானே, சொர்க்கம் போகிறது பெரிய விஷயம், அதே அல்லாட கதிரண்டா. இன்றைக்கு பகலைக்கு என்ன சாப்பிட்றங்கிறது அல்லாட கதிர் தானே, அப்போ அல்லாட கதிர் தானே, சாப்பிட்ற சாப்பிடா சும்மா இருப்போமா, சும்மா இருக்கோம், ஓடுறோம், முளைக்கும், கறி பண்ணுறோம், காசு பண்ணுறோம், உப்பு முடிஞ்சு உப்பு பண்ணுறோம், தேங்காய் முடிஞ்சு தேங்காய் பண்ணுறோம், டக்குன்னு நம்ம வாங்க உறைய போகுது, டக்குன்னு சோத்த வைக்கணும், டக்குன்னு கொல்லி அடுப்பை மூட்டுறோம், அகல் நான் வந்துடுவேன், ஒரு முயற்சி செய்யணுமா இல்லையா. அப்போ கலாக்கத்தர் தானே, திங்கிறது திங்காது, சும்மா இருங்களா, அப்படியே கையை வச்சுட்டு சும்மா இருங்களும் கிடைக்குதா. அப்போ உங்களுக்கும் திங்கிறதுக்குண்டா கலாக்கத்தர் எல்லாம் யோசனை இல்லை, முயற்சி செஞ்சு அடையணும்ட்டு ஓடுறீங்க,
எனவே சொர்க்கம் போகணுங்கிறது இருந்தால் நாம் சொர்க்கத்துக்காக அமல் செஞ்சுட்டு இருப்போம். இதெல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய நாட்டம். இதை மூளையில் போட்டு சிந்திச்சு இதில் ஒரு முடிவு எனக்கு தரணும் என்று ஒருத்தர் எதிர்பார்க்கறது, அதுக்குள்ள என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி பேசாதீங்க அப்படி என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅமலு ஃபகுல்லின் ஃபகுல்லுன் முயஸ்ஸரன் லிமா குலிக லஹு. என்ன செய்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், நீங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருங்க, யார் எதற்கு படைக்கப்பட்டாரோ அவர் அதுக்கு லேசுபடுத்தப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில 4949வது ஹதீஸ், 49 நம்பர் லேசான அனுப்பிச்சுக்கலாம், 49 என்ற சஹாபாக்கள் என்ன விட்டுடட்டா யார் ரசூலுல்லாஹ் அப்படி என்ன சொல்றாங்க, என்ன எல்லாருக்கும் சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்பட்டா யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எழுதின எழுத்து நடக்கட்டும் என்று பேசாம இருக்கட்டான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் அமல் செய்யுங்க, ஃபகுல்லு முயஸ்ஸரன் லிமா ஹுலிகலஹு, யார் எதற்கு படைக்கப்பட்டாரோ அது அவருக்கு லேசுபடுத்தப்படும். சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டவருக்கு அமல் செய்கிறது லேசுபடுத்தப்படும், நரகத்துக்கு படைக்கப்பட்டவருக்கு பாவம் செய்கிறது இன்பமாக கட்டப்படும். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அமல் செஞ்சுக்கிட்டு இருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனமானதில் நீ இன்னும் ஆசைப்பட்டு முன்னேறு, ஆசைப்பட்டு பேராசைப்படு, உனக்கு பிரயோசனமானது இம்மையிலும் மறுமையில் நமக்கு பிரயோசனமானது, சொர்க்கத்துக்காக மறுமைக்காக நிம்மதிக்காக அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக முயற்சி செய், சும்மா சோம்பறியாக இருக்காது. ரெண்டு விஷயத்திலையும் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனமானதில் நீ பேராசைப்படு, இன்னும் முன்னேறனாங்க. என்ன பிரயோசனம், நல்ல வீடு எனக்கு பிரயோசனம், அப்போ வீடு கட்டுறதுக்காக நான் உழைக்கணும், எனக்கு நல்ல குழந்தை எனக்கு பிரயோசனம், அப்போ நாம் கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நம்ம வாகனத்தை நல்லா வச்சிருக்கணும், நம்மளோட உடுப்பை நல்லா போட்டிக்கணும், எனக்கு உடம்பு நல்ல ராகத்தரிக்கணும், நம்ம ஆரோக்கியமான திங்கணும், நம்ம சிகரெட் குடிக்கப்படா, நம்ம சாராயம் குடிக்கப்படா, நம்ம தப்பானதில் செய்யப்படாது, பாவத்தை செய்யப்படாது, என்ன அப்போ உனக்கு எது பிரயோசனம் அதை செய், மறுமை பிரயோசனம், மறுமையில் சொர்க்கம் போகணும், அமலை செய், ஒஸ்தகின் பில்லா. ஹதீஸ் அப்படியே தொடர், நீ பிரயோசன உனக்கு பிரயோசனமானதில் பேராசைப்படு, ஒஸ்தகின் பில்லா, அல்லாஹ் கிட்ட உதவி தேடி. ஏன்னா அந்த முயற்சியில் உனக்கு சில தங்கடங்கள், சில மன உளைச்சல்கள், சில பிரச்சனைகள் வரும், அப்போ என்ன செய், ஒஸ்தகின் பில்லா, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு, இன்னொருத்தட்ட போய் தராது, அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. மூணாவது, ஒலா தஜிஸ், நீ என்ன செய்யாத, சோம்பறி ஆயிராத, சோம்பறியாக உட்காந்துடாதன்றாங்க. என்ன நடக்கிறது நடக்கட்டும், என்ன செய்கிற தலையில் எழுதினது கிடைக்கட்டும், நாம் என்ன செய்கிற அதை அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சோம்பறியாக இருக்கிறல்ல, என்ன நான் என்ன செய்கிறது, பிள்ளைகளில் படிப்பிக்கிறேன், என்ன செய்கிறேன், அல்லாஹ் பார்த்துக்குவான்னு இவர் கடத்தல்களை போய் கொஞ்சம் கேட்சிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் பார்த்துக்குவான் தான், நீ முயற்சி செய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ முயற்சி செய், அல்லாவை கொண்டு உதவி தேடு, சோம்பேறி ஆகிறாதே, சோம்பேறி ஆகாதேண்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டும், கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டும், கடைசி வரைக்கும் தொழுதுக்கிட்டு, கடைசி வரைக்கும் திக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இந்த மூன்று விஷயத்தையும் அடுக்கடுக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உனக்கு பிரயோசனமானதில் பேராசைப்படு, அல்லாவை கொண்டு உதவி தேடு, சோம்பேறி ஆகிறாதே, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே நாம் கல்லா கதிரை இப்படித்தான் நம்பணும், அதில் நம்ம தலையை செலவழிக்கக்கூடாது, நம்ம அமலில் முன்னேறிக்கிட்டு இருக்கணும். பள்ளியத்து நாஃபிஸில் முத்த நாஃபிஸும், முன்னேறக்கூடியவர்கள் முன்னேறட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான். எனவே கல்லா கதிரை நிராகரிக்கிறது இந்த ஈமானுக்கு தௌஹீதுக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக இந்த கடை பாடத்தில் அளிக்காங்க. இன்னும் ஒரு ரெண்டு பாடம், ஒரு மூணு பாடம் நினைக்க, இன்னொரு கிழமை ரெண்டு கிழமையில் நம்மளோட இந்த அகீதா இந்த கிதாபு முழுசாக என்ன செய்யுது, முடியுது. இன்ஷால்லா அது முடிஞ்சது பிறகு நம்ம இன்னொரு பாடத்தை நம்ம தெரிவு செஞ்சு நம்ம தொடர்ந்து இந்த புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குமேங்கிறத தெரியப்படுத்துகிறோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது